பாசமா வளர்த்த குழந்தைங்க. வேண்டாம், நம்ம வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம். என்னால இந்த இவை எல்லாம் இருக்க முடியாது. ஆனா என்ன பண்றது, அவனுக்கு தெரிஞ்சா கொன்றுவானு. மறந்துட்டீங்களே சார், பாத்துக்கோங்க. போலாமா பாப்பா? யார் தாத்தா நீங்க? ஜனனி அக்கா வெயிட் பண்றா. குழந்தை? எங்க ஆசிரம குழந்தை தான் சார். லீகல் ஃபார்மாலிட்டிஸ் கொஞ்சம் இருக்கு, முடிச்சதை நானே கொண்டு விட்டுறேன். வாடா செல்லம், ஜனனி அக்காவை பார்த்துட்டு சீக்கிரமாகவே தாத்தா கிட்ட வந்துடலாம். சரியா? ஒண்ணு இல்ல பாப்பா, அதான் நாங்களா இருக்கலாம். உன்னை டாக்டர் எல்லாம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிருக்காரு பாப்பா. அண்ணேங்க அடிபட்டு பக்கத்துல இருக்கிறேன். பொய் சொல்றாங்கடா, என்னைக்காவது ஒரு நாள் பெருசா பண்ணணும் பிரபா. என்ன பத்தி? என் பையன் யாரும் தெரிஞ்சுக்கிட்டு பெருமாள் அந்த குழந்தைங்க இவங்க வாழ்க்கைக்குள்ள அர்த்தமே இல்லாம போயிருமா? பிரபா வேணாண்டா, நான் போகணுமா? டேய் எழுந்துடா. டேய் ஒன்னதாண்டா. என்னையா தனி செல்ல போட்டா? உண்மையை சொல்லிடுவா வா. ஆ இப்ப சொல்லுவ பாரு குமாரு. குமாரு ஐயா அடிக்க விடான்னு சொல்லுங்கய்யா. ஐயா அடிக்க விடான்னு சொல்லுங்கய்யா. நான் உண்மையெல்லாம் சொல்லிடுறியா. 25 வருஷமா அதை பண்ணிட்டு இருக்கானுங்க. குழந்தைங்க மட்டும்தான் அவனுங்க பிசினஸ். டார்க் வெப்பில் தான் அவங்க டீலிங் எல்லாம். குழந்தைங்களை கடத்திட்டு போற ரூட்ட சில்க் ரூட்டுன்னு சொல்லுவாங்க. சென்னை ஆந்திரா பார்டர்ல போட்ல தான் குழந்தைங்களை கடத்துவானுங்க. பசங்களை மிலிட்டரியில வேலை செய்யறதுக்கும்
பொண்ணுங்களை விபச்சாரத்துக்கும் அவனுங்க யூஸ் பண்ணிக்கிறானுங்க. கையில் கொடுத்துட்ட உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியல. பா, நம்ம அந்த குழந்தைகளை காப்பாற்ற போறோம். நிஷாவும் அங்கதான் இருக்கா. இது எல்லாத்தையும் பண்ணாம இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வருவான். உன் கண்ணு முன்னாடி நம்ம வீட்டில் இருக்கிற எல்லாரையும் கொல்லுவான். என்னப்பா பண்ண போற? 10 நிமிஷம் கழிச்சு நீ பேசினது கூட எனக்கு ஞாபகம் இருக்காது பிரபா. என்ன எப்படி நம்புற? இது நீ கண்டுபிடிச்ச கேஸ்பா. அவன் யாருன்னு பார்த்த ஒரே ஆள் நீ தான். உனக்குள்ள ஒரு போலீஸ்காரன் எப்பயோ இருப்பான். அவன் எதையும் மறக்க மாட்டான். எனக்கு அந்த போலீஸ்காரன் மேல நம்பிக்கை இருக்குப்பா. நீ பாத்துக்கப்பா. பிரபா, அந்த ட்ரக் திருச்சி ஹைவேல போயிட்டு இருக்கடா. என்ன சார், NH-16ல போகிற எல்லா வண்டியும் செக் பண்ண சொல்லுங்கள். பேரலல் கிரைம் சார், நிஷாவை NH-45ல கடத்தி நம்ம எல்லாரையும் டிவியேட் பண்ணிவிட்டு மற்ற குழந்தைங்களை NH-16ல கடத்துறானுங்க சார். NH-16ல போயிட்டு இருக்க எல்லா வெஹிக்கிளையும் செக் பண்ணுங்கள். குழந்தை எந்த வண்டியில் போயிட்டு இருக்கு கண்டுபிடிக்கிறோம். மைக்கேல், கோட்டுக்கு போகிறோம். வேணாமா? எங்கே வரணும்? ஏய், போலீஸ் மடக்குறாங்க, வண்டி நீ பாட்ட மாட்டுறான் சார். அந்த ஸ்கூல் பஸ் நிற்க ஃபாரஸ்ட் ஏரியாக்குள்ள போயிட்டாங்க சார். ஓவர் சார், நீங்க டிராப் பண்ண சொன்ன ட்ரக்ல குழந்தை இல்ல சார். ட்ரக் எம்டியா இருக்கு. பிரபா, நீ கவலைப்படாத. போலீஸ் குழந்தைங்க இருக்க அந்த ஸ்கூல் பஸ் ஒரு ஃபாரஸ்ட் ஏரியால சரௌண்ட் பண்ணிருக்காங்க. கண்டிப்பா நிஷா அங்க தான் இருப்பா. ஒழுங்கா குழந்தைங்களை விட்டுட்டு ஓடிடுங்க, இல்ல சுட்டுவோம். உக்கார். ஸ்கூலுக்கு அனுப்பாத குழந்தைங்களோட டீடைல்ஸ் எதுக்கு பிரபா? இந்த மாதிரி ஃப்ரீ கார்டு பண்ற குழந்தைங்க முதல் பப்ளிக்கோட இன்ட்ராக்ஷன் பண்ண விட மாட்டாங்க. எந்த ஸ்கூல்ல படிக்கிற? லிட்டில் ஃப்ளவர் இன்டர்நேஷனல் ஸ்கூல். சார், உனக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். அந்த பையனோட டீடைல்ஸ் எனக்கு உடனே அனுப்பு. ஆ, ஒரு நிமிஷம். பிரபா, நீ சொன்ன மாதிரி அந்த குழந்தை ஆசிரமத்திலேருந்து கடத்தப்பட்ட குழந்தை இல்லடா. ரெண்டு நாளைக்கு முன்னாடி பப்ளிக் பிளேஸ் வச்சிருக்கிறது குழந்தை ரேண்டமாக கடத்துறாங்கல்ல, அது ஒரு குழந்தைடா. நிஷா பஸ்ல இல்லைன்னா வேற எங்க வச்சிருப்பானுங்க? நிஷா டிவியேஷன் இல்ல, அந்த ஸ்கூல் பஸ் தான் டிவியேஷன். அவசரப்பட்டு ஷூட் அவுட் ஆர்டர் கொடுக்க வேண்டாம். இன்னும் கொஞ்ச நேரம் ஹோல்ட் பண்ணுங்க சார்.